இந்த உலகத்துல மொத்தமா 900,000 தீவுகள் இருக்கு. இந்தியாவில மட்டுமே வங்கக்கடல், அரபிக்கடல் மற்றும் நாட்டிற்குள்ள என மொத்தமாகவே 1,382 தீவுகள் இருக்கு. அவற்றுல வெகு சில தீவுகள்ல மட்டுமே மனிதர்கள் வாழ்றாங்க. இலங்கையில கூட நைனா தீவு, நெடுந்தீவு, பங்குடுத்தீவு, அணலைத்தீவு என பல தீவுகள் உள்ளன. இதே போல உலகின் பெரும்பாலான நாடுகள் பல தீவுகளை கொண்டுள்ளன. லட்சக்கணக்கில் தொடங்கி ஆயிரக்கணக்கான தீவுகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஏற்றார் போல தீவுகளின் எண்ணிக்கையும் மாறுபடுது. அந்த வரிசையில் உலகில் அதிக தீவுகளை கொண்ட நாடுகளில் முதலிடத்தில் இருக்கும் நாடு ஸ்வீடன் நாடு. அந்த ஸ்வீடன் நாட்டில் 267,570 தீவுகள் இருக்கு. அவற்றில் 96,000 மட்டுமே பயிரிடப்பட்டிருக்கு. அதில் 80,000 தீவுகளில் மக்கள் வசிக்கிறாங்க. ஆனால் அந்த தீவுகளுக்கு இன்னமும் பயிரிடப்படவே இல்லை. ஸ்வீடனில் அமைந்துள்ள மிகப்பெரிய தீவாக பால்டிக் கடலில் அமைந்துள்ள கோட்லாண்ட் தீவு அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய தீவுகளாக ஸ்வீடனுடன் பாலம் மூலம் இணைக்கப்பட்டுள்ள ஓலாண்ட் மற்றும் பின்லாந்தின் தன்னாட்சி பகுதியான ஆலன் தீவுகள் ஆகியவையும் இதில் அடங்குகிறது. வடக்கு ஐரோப்பாவில் ஸ்காண்டினேவியா என்று அழைக்கப்படும் பூகோள பகுதி தான் ஸ்வீடன் நாடு. நாட்டின் பாதி பகுதியை அடர்ந்த காடுகளே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும். நாடு பூராவும் ஏரிகள் தான். ஏறக்குறைய 100,000 ஏரிகள் இருக்கும். நாட்டை சுற்றி 24,000 குட்டி தீவுகள் இருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் யாரும் எப்போதும் எங்க வேணாலும் போய் வரலாம். அவ்வளவு சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கு. இதன் மேற்கு பகுதியில் நார்வே நாடு இருக்கு. கிழக்குல பின்லாந்தும் இருக்கு. இந்த நாட்டில் பிற திசைகளில் பெரும்பாலும் எங்க பார்த்தாலும் நீர், நீர், நீர் தான். இரவுல சூரியன் உதிக்கும் நாடு என்ற ஒரு பெயரும் ஸ்வீடனுக்கு உண்டு. இதற்கு காரணம், கோடை காலத்துல பெரும்பாலும் சூரியன் மாலையில அஸ்தமனமாவதே இல்லை. ஸ்வீடனின் தலைநகரான ஸ்டாக்ஹோம் நகரத்துல கூட கோடை இரவுகள் 4 மணி நேரத்துக்கு மேல நீடிப்பதே கிடையாது. குளிர்காலத்துல நீண்ட இரவுகளும் மிக குறைந்த பகல்களும் இருக்கும். இலையுதிர் காலத்துல இங்கு பிரம்மாண்டமான ஒளி காட்சிகள் நடைபெறும். இது எல்லாம் பாக்குறப்போ கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இதனால வடவிளக்குகள் என்ற பெயரும் ஸ்வீடனுக்கு உண்டு. இரவுல வானில் தோன்றும் பச்சை மற்றும் சிவப்பு நிற ஒளி புள்ளிகள் வானை வண்ணமயமாக்கி ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணும். காடுகள் நிறைந்த நிலப்பகுதியாக இருப்பதால ஏராளமான விலங்குகளும் பறவைகளும் இங்கு காணப்படுது. ஸ்வீடன் மக்கள் இயற்கையை மிகவும் நேசிக்கிறாங்க. ஐரோப்பாவிலேயே முதன் முதல்ல இங்குதான் தேசிய பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போது இங்கு 28 தேசிய பூங்காக்களும் ஏராளமான வனவிலங்கு சரணாலயங்களும் இருக்கு. இங்குள்ள விலங்குகளில் மிகவும் புகழ் பெற்றது ஆர்க்டிக் நரி. இதன் தோலை கொண்டு செய்யப்படும் கம்பளி ஆடை மிகவும் பிரபலம். இந்த ஆடைக்காக ஏராளமாக நரிகள் கொல்லப்பட்டதால இப்போது இது அரிய வகை விலங்கு வகையில் சேர்க்கப்பட்டிருக்கு. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் இங்கு குடியேற தொடங்கினார்கள் என்று வரலாறு சொல்லுது. 1,000 கணக்கான ஆண்டுகளா இவர்கள் வேட்டையாடுபவர்களாகவும் ஊர் சுற்றிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. கிபி முதல் நூற்றாண்டுல ரோமானிய பேரரசுடன் வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்குள்ள ஸ்வீயா என்ற பழங்குடியின மக்களின் பெயராலேயே இந்த நாடு ஸ்வீடன் என்று அழைக்கப்படுகிறது. 1544 வரை இங்கு மன்னர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்தும் முறை கடைபிடிக்கப்பட்டு வந்தது. 1809 அப்போது மன்னராயிருந்த 5ஆம் கஸ்தாப் அரசர் நெப்போலியனிடம் தோற்றதால தனது அரச பதவியை துறந்தார். ஐரோப்பாவிலேயே மிக குறைவான மக்கள் தொகையை கொண்ட நாடு ஸ்வீடன். மொத்த மக்கள் தொகையே 90% தான். 1930களில் பொதுநல திட்டம் ஒன்று இங்கு நிறைவேற்றப்பட்டது. அதன்படி மக்கள் எல்லோரும் இலவச மருத்துவ சேவை, வேலை இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை, குழந்தைகளை காக்க சிறப்பு சலுகைகள், முதியவர்கள் நலம் பேறுதல் ஆகியவை முறைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நாட்டில். எல்லா ஊழியர்களுக்கும் 5 வாரங்கள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையும் கொடுக்கப்படுது. இங்கு இன்றும் மன்னர் இருக்கிறாங்க. அவர்தான் அரசாங்கத்தின் முதல் தலைவராக இருக்கிறார். ஆனால் ஆட்சி செய்பவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான். இந்த உறுப்பினர்களால் பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் தான் மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார். 349 உறுப்பினர்களை கொண்டது ஸ்வீடனின் பார்லிமெண்ட். ஐரோப்பிய யூனியன்ல உறுப்பினராக இருந்தாலும் ஸ்வீடன் யூரோ நாணயத்தை பயன்படுத்துவது கிடையாது. ஸ்வீடிஷ் க்ரோனா என்பதுதான் இந்த நாட்டு நாணயத்துக்கு பெயர். அரசியல் ரீதியாக அணி சேராத நாடு என்பதில்
தி ஸ்வீடிஷ் மக்களுக்கு மிகவும் பெருமை உண்டு. இராணுவத்துக்காக நிதி ஒதுக்கீடு செய்யாத பிற நாடுகளிடையே சமாதானத்தை ஏற்படுத்துவதில் முன்னணியில் இருக்கும் நாடு என்ற சிறப்பு இந்த நாட்டிற்கு உண்டு. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.